மார்க்கத்தை நாங்கள் இன்றைக்கி எப்படி பின்பற்றோம்னால் நம்ம ஊரில் பழைய ஆக்கள் பேசுவாங்க மார்க்கம் ரெண்டு ஒன்று மொஹமதியா மார்க்கம் இன்னொன்று சம்மதியா மார்க்கம் இப்போ நமக்கு சரியாக இருந்தால் அது மார்க்கம் இப்போ இன்றைக்கு நம்முடைய நடைமுறையில் எவ்வளோ எல்லாம் பேசின கதைக்கிறோம் ஆனால் இந்த மார்க்க விஷயத்தை நாங்கள் அலசி பார்க்கறது இல்லை இப்போ இதே போல் நம்மளை போல அமெரிக்காவில் யூகேயில் கனடாவில் வேலை செஞ்சால் அவங்க எல்லோரும் நல்ல முறையில் இங்கிலீஷ் பேசுகிறாங்க அந்த சட்ட இலக்கணப்படி இங்கிலீஷ் எழுதுகிறாங்க இங்கிலீஷை வாசிக்கிறாங்க இதே அரபு நாட்டில் நம்ம இருக்கிறோம் ஆனால் நமக்கு அரபு வாசிக்க தெரியலை அரபு படிக்க தெரியலை அரபு முறையாக பேச தெரியல அந்த ஈஜி அனை ஈஜி ஓ ஈஜி இப்படி தான் நம்ம இருக்கோம் ஆனால் அதில் மூணு வித்தியாசம் ஜா து தஜி உ இப்போ இதை நாம் எப்படி பேசுகிறோம் ஹூ ஈஜி அன ஈஜி அந்த ஈஜி நூறு வீதம் அது பிழை நூறு வீதம் அது பிழை ஆனால் கேட்குற ஆளுக்கும் விளங்கிடும் இதைத்தான் செல்றான்னு நமக்கு விளங்கிடும் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்முடைய பலவீனத்தை நம்ம பார்க்கணும் அந்த அமெரிக்காவுக்கு போனோன்னு ஏன் இங்கிலீஷ் பேசுகிறான் ஏன் எழுத பழகிட்டான் ஏன் வாசிக்க தெரிஞ்சிட்டான் அவனுக்கு அது தேவை இந்த உலகத்தில் ஃப்யூச்சரில் நான் இன்னும் வசிக்கணும் இன்னும் உழைக்கணும் இன்னும் சம்பாதிக்கணும் ஆசை அவனுக்கு இருக்கிறதுனால அதில் வச்சிருக்கிறான் இந்த அரபு நாட்டில் இருக்கக்கூடிய நாம் நமக்கு தேவையான நம்முடைய காலத்தை போக்குவரத்துக்கு இருந்தால் போதும் அதுக்கு மேலே தேவையில்லை அப்போ இது நம்முடைய பலவீனம் இதை நான் எதுக்கு சொல்ல வாரண்டா அவர்கள் குரானை சொன்னதை போன்று இப்போ அறுத்தம் திருத்தமாக குரானை ஓத நம்ம கற்றுக்கொண்டோமா குரான் ஓதுறதுக்கு மொழி இருக்கு அரபை பேசுகிறது போல குரான் ஓதுற இல்லை குரான் ஓதுறதுக்குன்னு முறை இருக்குது அந்த முறைக்கு மாற்றமாக ஓதினால் பாவம் அப்போ இதை நம்ம சொன்னால் என்ன செய்கிறோம்னா குரான் ஓதுறதை நிப்பாட்டும் குரான பாவம் மாதிரி எதுக்கு வம்பு அதை சீர் சிறுத்துறதுக்கு அது எப்படி ஓதணும் என்று தெரிஞ்சுக்கொள்ளுறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை இது நம்முடைய ஈமானுடைய பலவீனம் இது நம்முடைய ஈமானுடைய பலவீனம் அதனால் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே மார்க்கம் என்று வந்துட்டுன்னு சொன்னால் இது முகமதியாவான்னு பார்க்கணும் இது அல்லாவுடைய தூதர் சொன்னதான்னு பார்க்கணும் அதுதான் மார்க்கம் மார்க்கம் எப்போ பூர்த்தி ஆயிடுச்சு ரசூலுல்லாவுடைய மௌத்தோடு பூர்த்தி ஆயிடுச்சு அதுக்கு பின்னாடி இபாதத்து வணக்கம் எது உருவாக்கினாலும் அதெல்லாம் வழிகேடுதான் இப்போ நம்முடைய மார்க்கம் இஸ்லாம் இன்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம் இந்த மார்க்கம் யாருடையது அல்லாஹுடையது இந்த மார்க்கத்துக்கு சட்டத்தை யார் வைக்கணும் அல்லாஹ் வைக்கணும் அல்லது அல்லாஹுடைய ரசூல் வைக்கணும் ரசூலுக்கு அல்லா பெர்மிஷன் கொடுத்துருந்தான் இந்த மார்க்கத்தில் கூட்டுவதற்கு குறைப்பதற்கு மாற்றுவதற்கு அல்லாவுடைய அனுமதியோடு ரசூலுக்கு பெமிஷன் இருக்கு இப்போ உதாரணத்தை தொழுகை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஐம்பது அஞ்சு ஆக்கினாங்க ரசூல் ஆக்கினாங்க விபச்சாரம் செஞ்சால் குரானில் வருது கல்லை அந்த ஜில் அடிக்கணும் கசேரி அடிக்கணும் நபிசல்லல்லா அல செல்லம் ரஜமை சேர்த்தாங்க சேர்க்குறாங்க அப்போ இது ரசூசல்லல்லா அல செல்லம் மார்க்கத்தை அப்போ இந்த மார்க்கை ரெண்டு பேர் தான் சொல்லணும் யாரு அல்லாஹ் சொல்லணும் அல்லாவுடைய ரசூல் சொல்லணும் இந்த ரெண்டு பேருக்கு அப்பாற்பட்டு ஒருத்தர் மார்க்கம் என்று கொண்டு இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் மகரிப்பு பொருள் தொழுகையிலிருந்து ஒரு நூறு செலவாத்த சொல்லுங்கள் மார்க்கம் கிடையாது செலவாத்து சொல்லலாம் லட்சக்கணக்கில் சொல்லலாம் ஆனால் ஒரு நேரத்தை காலத்தை குறிப்பிட்டு சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் கிடையாது நீங்கள் எங்கெங்கேயெல்லாம் செலவாத்த சொல்லணும்னு சொல்லுங்கள் ஆனால் ஒரு சமூகத்தை கூப்பிட்டு வச்சு இந்த நேரம் இந்த காலம் இந்த இடம் என்று தீர்மானிக்க கூடாது சரி அப்போ அல்லாவுடைய மார்க்கத்தில் யார் சட்டம் சொல்லணும் அல்லா தான் சொல்லணும் அல்லாஹ் ஆதமலை வசலாத்து வசலத்தை அனுப்பும் பூமிக்கு அனுப்பும் போது சொல்லித்தான் அனுப்புகிறான் பூமியில் உங்களுக்கு எல்லாம் இருக்கி ஆனால் ஹுதா என்று சொல்லக்கூடிய மார்க்கம் நான் அனுப்புவேன் அதுதான் நீங்கள் பின்பற்று அன்பு இஸ்லாமிய சகோதரிகளே நாங்கள் ஒரு முஸ்லீமாக இருப்பது அல்லாவுடைய திருப்திக்காக நபியை பின்பற்றுவது அல்லாவுடைய திருப்திக்காக இந்த மார்க்கத்தை ஏ ஏற்றுக்கொள்வது அல்லாவுடைய திருப்திக்காக மார்க்கத்தில் சொல்லப்பட்டதை செய்தோம் அல்லாவுடைய திருப்திக்காக சொல்லப்படாததை விடுகிறோம் தடுக்கப்பட்டதை விடுகிறோம் அல்லாவுடைய திருப்திக்காக ஏன் அல்லாவுடைய திருப்தியின் ஊடாகத்தான் சொர்க்கம் போகலாம் இப்போ நம்முடைய வணக்கங்கள் மீது நமக்கு நம்பிக்கை வைக்கப்படா நான் தொழுவுரன் நான் சொருக்கம் போகல தொழுவுரன் அல்லா ஏற்றுக்கொள்ளணும் அல்லாவுடைய திருப்தி கிடைச்சால்தான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு நம்முடைய நேரம் நம்முடைய பொருள் நம்முடைய எல்லாத்தையும் செலவழிக்கும் பொழுது அந்த மார்க்கத்தை தூய்மையாக பின்பற்றணும் தூய்மையாக பின்பற்றணும் எல்லாமே நாங்கள் நவியல் நாயம் செல்ல செல்லும் அவர்களை போல தான் செய்யணும் அவர்களை போல தான் செய்யணும் நவியல் நியாயம் செல்லாள செல்லம் தொழுது காட்டியது நோன்பு பிடித்தது அவர்களுக்கான பிரார்த்தனை அவர்கள் காட்டிய முறைகள் அதெல்லாம் நாங்கள் பின்பற்றணும் எனவே கலப்படம் வந்துடக்கூடாது இஸ்லாம் என்றது மனித சிந்தனை உட்படுத்தப்படாத மார்க்கு தான் இஸ்லாம் இது நல்லா இருக்கு சேர்த்துக்கலாம் செய்யக்கூடாது நம்மளோட மார்க்கத்தில் உண்டை கழிப்பதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது உண்டை சேர்ப்பதற்கு அதிகாரம் கிடையாது உண்டை கூட்டுவதற்கு அதிகாரம் கிடையாது எப்படி வந்துச்சோ அப்படியே நாங்கள் செய்யணும் இதுதான் மார்க்கம் இனிமன்புள் இஸ்லாமிய சகோதரர்களே நம்முடைய மார்க்கத்துடைய லட்சியம் அல்லாவுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கணும் அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கணுமான்னு சொன்னால் இந்த மார்க்கத்தை அல்லாவுடைய தூதர் செய்து காட்டின வழிமுறையில் நாங்கள் செய்வோம் அதுக்கு மாற்றம் செய்யக்கூடாது சரி அப்படி மாற்றம் செஞ்சால் என்ன நடக்கும் தண்டனை இருக்குது நரகம் என்று நபிகள் நாம் சொல்ல தான் சொல்லியிருக்கிறார்கள் மறுமையில் விரட்டி அடிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது நபியுடைய ஷஃபாத்து இல்லைன்னு சொல்லி சிஃபாரிசு இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கின்றது இதோடையெல்லாம் ஒரு மோசமான விஷயம் என்னென்றா நபிகளார் காட்டாத முறையை மார்க்க ஆக்கிக்கொண்ணுமென்றால் அல்லாவை நாங்கள் குறை சொல்கிறோம் எப்படி குறை சொல்கிறோம் இந்த மார்க்கத்தை பூர்த்தி ஆக்காம அல்லா ரசூலை மௌத்தாக்கிட்டார் எவ்வளோ பெரிய தப்பு நபிசல்லாவில் சார் இந்த மார்க்கத்தை அறகுறையில் விட்டுட்டு ஓடிட்டார் மௌத்தாகிட்டார் எவ்வளோ பெரிய தப்பு அப்போ நபிகளார் மார்க்கம் பூர்த்தி சொன்னால் அந்த வட்டத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கணும் எல்லோருடைய கருத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அல்லாவுடைய ரசூல் இதை எப்படி செஞ்சிருக்கிறார்கள் அதை நம்ம பார்க்கணும் எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் நடைமுறைப்படுத்தும் போது அல்லாஹ் இதை என்ன செஞ்சான் அல்லாவுடைய ரசூல் இதை எப்படி செஞ்சிருக்கிறார்கள் அவருடைய தோழர்களை இதை எப்படி விளங்கி கொண்டார்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள் அங்கே தான் நம்ம பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் இப்போ பள்ளியில் ஜும்மாவுக்கு ரெண்டு பாங்கு சொல்லுவாங்க நபியல் நாய்சல்லா சொன்ன காலத்தில் எப்படி இருந்துச்சு ஒரு பாங்கு தான் இருந்துச்சு ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு இப்போ ரெண்டு பாங்கு வருது அது இப்படி எப்படி வந்துச்சு உஸ்மான் ரீதியெல்லாம் செஞ்சது சரி அது தப்பு இல்லை மக்கள் பள்ளிக்கு வாரது லேட் குறைவாக வாராங்க என்பதற்காக வண்டி பள்ளி அந்த நேரம் வாரத்துக்கு முன்னாடியே ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க பசாரில் எல்லாம் அதானுடைய சொல்லை போட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அதானுடைய சொல்லை போட்டு அறிவிப்பு செய்கிறாங்க ஜிம்மாக டைம் ஆகுது சீக்கிரம் வியாபாரங்களை முடிங்க சீக்கிரம் போய் சேருங்கன்ற அறிவிப்பு செய்கிறாங்க இது பள்ளியில் அவங்க சொல்லலை பள்ளிக்கு பக்கத்துலேயும் சொல்லலை அதே சில ஜுவார் மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்கள் அது அப்படியே அவங்க மௌத்த வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட கிட்ட அப்படி 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 வந்து இப்போ பள்ளிக்குள்ளே வந்துட்டு இப்போ எங்கே செல்கிறோம் பள்ளிக்குள்ளே உஸ்மான அவர்கள் ஒரு ஜித்யகாதன் ஒரு முயற்சியின் ஊடாக மக்களை பள்ளிக்கு ஒன்று சேர்க்கிற எப்படி என்று ஒரு அறிவிப்பை செய்தார்கள் அதான் சொல்லலை அதானுடைய சொல்லை கொண்டு அறிவிப்பு செய்தார்கள் அந்த அறிவிப்பு இன்றைக்கி எப்படி வந்துட்டுன்னு சொன்னால் மெது மெதுவாக பள்ளிக்கு வந்து இப்போ முதல் அதான் தான் உஸ்மான் அலி தான் சொன்னது இன்றைக்கு நம்மளோட ஊரில் எப்படி இருக்குது இமாம் மிம்பரில் ஏறுறத்துக்கு ஏறினத்துக்கு பிறகு சொல்கிற அதான் தான் சரியான அதான் சுன்னா அதுக்கு இன்றைக்கு மகிமில்லா போயிடுது மக்களால் வந்து ஒன்று சேர்க்கப்பட்டதுக்கு மகிமை கூடிடுச்சு அப்போ இதில் நாங்கள் இதை மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யலாம் இப்போ தொழுது முடிக்கிறோம் பரந்தான தொழுகைகள் எவ்வளோ அதுக்கார்கள் இருக்குது தொழுது முடிஞ்சுன்னு ஓதுறதுக்கு இஸ்திகப்பா அறிக்குது தக்கு பறிக்குது களிம இருக்குது எல்லாம் இருக்குது இது எதையுமே ஓதாமல் இமாம துவாவோதை நான் ஆமின்னு சொல்லணுன்ற எதிர்பார்த்துட்ருக்கிறோம் அதுக்குள்ளே எவ்வளோ சுண்ணத்துகள் இருக்கு மிக சிறப்பானது மிக சிறப்பானது எவ்வளவோ இருக்குது அது எல்லாத்தையும் விட்டு போட்டு கரெக்டாக என்ன செய்கிறோம் நபிகளால் காட்டாத வழிமுறையை செய்கிறோம் ஹஜ்ஜத் இதாவில் அவ்வளோ மக்கள் ஒன்று சேர்த்தாங்க எத்தனை யுத்த காலத்தில் ஒன்று சேர்த்தாங்க இப்படியெல்லாம் செஞ்ச நபி ஏன் தொழில்நுட்ப என்ன மக்கள் அமைச்சு சொல்லியிருப்பாங்க எங்கேயுமே நடந்ததில்லை அப்போ இப்படித்தான் நம்மளை செய்தான் வழிகெடுக்கிறான் அந்த இப்னு கையூர் ஹிமமுல்லா எழுதும்போது சைத்தான் நம்மளை எப்படி வழிகெடுக்கிறான்னு சொல்லி ஹபாயிலி சைத்தான் என்று ஒரு ஆறு விஷயங்கள் எழுதியிருக்கிறார்கள் அதில் ஒன்று தான் சிறப்பான விஷயங்கள் நம்மளோட கண்ணுக்கு குன்ற வச்சு சிறப்பில்லாத விஷயம் நமக்கு பெருசாக விளங்கும் நல்லா கிடைக்கும் இப்போ சில பேர் பள்ளிக்கு வருவாங்க வர மாட்டாங்க அவங்க எப்பயுமே பின்சப்லாம் தொழுவாங்க அவங்க பள்ளிக்கு தான் வராங்க அமலுக்கு தான் வாராங்க ஆனால் முன்சஃபில் தொல்வதற்கு விருப்பம் இல்லை இதுதான் அந்த சிறப்பான அமலை விட சிறப்பு குறைஞ்ச பின்னுக்கு போய் உட்கார்றது ஃபுட் போர்ட்டில் உட்காறது அவனுக்கு சிறப்பாக காட்டு இதுதான் நம்முடைய நடைமுறையாக இருக்குது எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே நாம் செய்கின்ற அமல்கள் நம்முடைய உள்ளத்தில் பாதிப்பை ஏற்படுத்தணும் மாற்றத்தை ஏற்படுத்தணும் மனசில் மறுமையை பற்றி சிந்தனை வரும் நம்முடைய கபூரை பற்றி நம்ம நினைக்கணும் நான் தனிமையில் இருட்டறையில் யாருக்கும் யாரும் இல்லாத இடத்தில் நான் இருக்க போகிறேன் நமக்கு இன்னொரு நாளைக்கு நடக்கப்போகு அப்போ அந்த கபூரில் எது வரும் குரான் வரும் குரான் உதிரும்மா இல்லை எத்தனையோ அமல்களுடைய சவாபு கொண்டு நம்ம அந்த இடத்துல நம்மளை கொண்டு விசாலமாக்கும் செய்கிறோமா இல்லை எனவே அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் உலகத்தை சம்பாதிச்சாலும் வியாபாரம் பண்ணாலும் கூலி தொழில் செஞ்சாலும் பண்ண எல்லா சந்தர்ப்பத்திலையும் அல்லாவுடைய உணர்வோடு நினைவோடு நாங்கள் இருக்கோம் நம்முடைய ஒவ்வொரு அசைவும் நல்ல மருமையில் எனக்கு இது நன்மையை கொண்டு திறக்கணும் அல்லாவுடைய பொருத்தத்துக்கு நான் தரோணும் அல்லாஹ் என்னை பொரிந்து கொள்ளணும் என்ற நிலையில் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவே அந்த அடிப்படையில் இல்லாமல் அல்லாஹுத்தாலம் அனைவருக்கு மறுபுரிவானாக அடுத்த சிற்றுரியை ஷேக் அப்துல் காதிர் காசிமி அவர்கள் வழங்குவார்